அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு அழகான நியூ 2BHK இண்டிபெண்டன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டி பற்றின விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. உங்கள் ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலமாக அட்வர்டைஸ் பண்ணணும் அல்லது சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வர இந்த நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள். சரி வாங்க ப்ராப்பர்ட்டி பற்றின விஷயத்துக்கு வருவோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம கூடுவாஞ்சேரியை அடுத்த காயராம்பேடுங்கிற லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்குங்க. ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்கள் வாங்கக்கூடிய பில்டிங்க்கு வந்து டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க. நீங்கள் லோனுக்கு போகிறதா இருந்தாலும் தாராளமாக போகலாம். ஆக்சுவலாக ரெண்டு வீடு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த கார்னர் வீடு வந்து சோல்ட் அவுட்டு. இதுக்கு பக்கத்தில் இருக்க வீடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடு தான் நமக்கு விற்பனைக்கு இருக்குது தற்போதைக்கு. வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 feet வைட் ரோடுங்க. நல்ல ஒரு சிமெண்ட் ரோடு தான் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க, சேஃப்டி பர்பஸ்க்காக. அடுத்ததாக வந்து இதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டு. அந்த பில்டிங்கோட டோட்டல் லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா 900 square feet டோட்டல் லேண்டு. பில்டப் வந்து 750 square feet பில்டப்பு, ப்ளஸ் ஹெட்ரூமு ஸ்டேர் கேஸ் எல்லாம் சேர்த்துனா ஒரு டோட்டலாக 900 square feet தான் டோட்டல் பில்டிங் ஏரியாவும் சொல்கிறாங்க. பார்க்கிங் ஏரியா அது, நல்ல ஒரு ஸ்பேசியஸான பார்க்கிங் ஏரியா. ஸ்டேர் கேஸுங்க மாடிக்கு போகிறதுக்கு வழி இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து 3-phase EBங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் வீடு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு செலவுமே இருக்காதுங்க. எல்லாருக்குமே முடிச்சிட்டாங்க. வீடு ரெடி டு ஒர்க் பை கண்டிஷனில் இருக்குது. ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸுங்க அது, கிழக்கு பார்த்த வீடு. மெயின் டோர். ஸோ இங்கேருந்து நம்ம பார்க்கிங் ஏரியாவோட ஃபுல் வியூ பார்க்கலாம். ஸோ வீடு நல்லாயிருக்கும், ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக நம்ம உள்ளே வந்துட்டோம். இது வந்து லிவிங் ஹால், நல்லா ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. வீடு நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது. கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டு போட்டுக்கிட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ரெண்டு பெட்ரூம், ஹால், கிச்சன், கார் பார்க்கிங்கோடு இருக்கக்கூடிய வீடுங்க இது. ஸோ இந்த வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SRM ஸ்கூல், வேளாமல் ஸ்கூல், அப்புறம் ஸ்ரீமா ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. எல்லாமே CBSE ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் நிறைய இருக்குதுங்க. அதுபோல் வந்து உங்களுக்கு ஷாப்பிங், அப்புறம் வந்து மெடிக்கல் ஷாப், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 meterலேயே இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட்டு, செல்ஃபு, ஏசி ப்ளக் பாயிண்ட்டுன்னு சொல்லி பெட்ரூம்க்கு கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க அட்டாச் ரெஸ்ட் ரூம். அடுத்ததான் நம்ம செகண்ட் பெட்ரூம் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனையும் பார்த்துடலாங்க. கிச்சன் வந்து ரைட் சைடில் இருக்குது. அந்த கிச்சன் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன். கிச்சன் நல்லா காத்தோட்டமாகவும் இருக்குது, வெளிச்சமாகவும் இருக்குது. ஸ்பேசியஸான கிச்சன் வந்து உங்களுக்கு கிரானைட் ஸ்லாப் தான் கொடுத்துருக்காங்க. SS சிங்க்கு. லாஃப்ட்டு, செல்ஃபு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம ஸோ இது பாருங்கள். வந்து உங்களுக்கு பூஜைக்கான செல்ஃப் இது. ஸோ நீங்கள் ஒரு டோர் போட்டுட்டீங்கன்னா போதும். இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம், இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்பொழுது இந்த வீட்டோட கம்ப்ளீட் பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம். அடுத்ததாக வந்து செகண்ட் பெட்ரூம் இது. ஸோ இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட்டு, செல்ஃபு, ஏசி ப்ளக் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கும், எந்த பெட்ரூமுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு ஃபோட்டோஸ் அல்லது வீடியோ ஷூட் பண்ணி அனுப்பலாம், சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா. மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க ஸ்க்ரீனில் வர அந்த நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு டீட்டெயில்ஸ் எப்படின்னு சொல்கிறேன் நான். சரி வாங்க மாடிக்கு போகலாம். ஏரியா வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷனில் மார்க்கெட் ரேட்டு என்னென்னு விசாரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 2200 வரைக்கும் இங்கே மார்க்கெட் ரேட்டு போயிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த வீட்டோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47 lakhs கோட் பண்ணுறாங்க. 47 lakhs
ஸோ 47 லட்சத்துக்கு இந்த வீடு வந்து எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி, மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் இணைகிறேன். வணக்கம்.